राधे कृष्ण, जय बोलो जगन्नाथ भगवान की जय। नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्र सुभद्राभ्याम जगन्नाथाय ते नमः। जगन्नाथनुடைய ரதயாத்திரை அழகான அனுபவங்களை நாம குரு சேனல் வழியா அனுபவிச்சிட்டிருக்கோம். ஜெகநாதனுடைய ரத யாத்திரை உலகம் முழுக்கவே பிராபல்யமான ரத யாத்திரை. ஏன்னா பிரிட்டிஷ்காரர்கள்லாம் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் நடந்த ரத யாத்திரையை வீடியோ எடுத்து டாக்குமெண்ட்ரியே பண்ணி வச்சிருக்கார்கள். அவ்வளோ விசேஷம் புரி ஜெகநாத ரத யாத்திரை. நம்ம ஏற்கனவே அழகாக பார்த்துட்டுருந்தோம், ஜெகநாதனுக்கு வருஷா வருஷம் புதுசு புதுசாக ரதங்கள் பண்ணுவார்கள் அப்படின்னு பார்த்தோம். மூன்று ரதங்கள் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஜெகநாதன் பலராமன் சுபத்ரா. அதே மாதிரி 12 வருஷம் இல்லாட்டி 17 வருஷம் இல்லாட்டி 19 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜெகநாதனுடைய பலராமனுடைய சுபத்ராவினுடைய சுதர்சன சக்கரத்தினுடைய அந்த மரமூர்த்திகளை மாற்றுவார்கள். மரமூர்த்தி, மரத்தினாலான மூர்த்தி, வேப்ப மர மூர்த்தி. அந்த வேப்ப மர மூர்த்திகள் இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை தானாக மாத்தனம் அப்படின்னு ஐதீகம் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேப்ப மர மூர்த்திகள் எல்லாத்துக்குமே ஒரு காலம் உண்டு இல்லையா? முக்கியமா சாந்திர மாச கணக்கு, சௌர மாச கணக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான மாத கணக்கு உண்டு நம்மளுடைய சனாதன தர்மத்துல. அமாவாசையிலிருந்து அமாவாசை, பௌர்ணமியிலிருந்து பௌர்ணமி, அந்த திதிகளுடைய அடிப்படையில் வர்றது சாந்திர மாசம், சந்திரனுடைய வளர்பிறை தேய்பிறைய கொண்ட மாசங்கள். இன்னொன்று சூரியன் அழகா ஜோரா, அந்த 27 நட்சத்திரங்கள் உண்டு இல்லையா, அதை அஸ்திவாரமாக கொண்டு வர்றது. இப்படி எல்லாம் உண்டு. ராசிகள், 12 ராசிகள், 12 மாதங்கள், இது சௌரமாச கணக்கு. சில சந்தர்ப்பங்கள் என்னாகும்னா, இந்த சாந்திர மாசம் சௌர மாசத்துல கொஞ்சம் ஒரு பேக்லாக் இருந்துட்டே இருக்கும். ஒரு சில வருஷங்கள்ல ரெண்டுத்தையும் இப்படி டாலி பண்ற மாதிரி அதிக மாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இந்த புரி ஜெகநாதனுடைய மூர்த்திகளை மாற்றணும் அப்படின்னு இருக்கு. ரொம்ப அழகு. அப்ப அந்த பழைய மூர்த்திகள்லாம் என்ன பண்ணுவா? கோவில்லையே நம்ம ஜெகநாதனை சேவிச்சுட்டு இப்படி பிரதட்சணமா வந்து மகாலட்சுமி தாயாரெல்லாம் பார்த்துட்டு வரும்பொழுது இடது கை பக்கத்துல ஒரு வாசல் இருக்கும். ஏன்னா நீங்க போனா அதெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். அந்த இடத்த பார்த்தா கோயிலி பைகுந்தா அப்படின்னு எழுதியிருப்பா, இல்லாட்டி நிறைய பேர் அந்த வாசல் வழியா வெளியில போவா. அந்த இடது கை பக்கம் வாசல்ல இறங்கி திரும்பி இடது கை பார்த்தா அங்க ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும், ஒரு வாசல். அதுக்குள்ள அப்படி போனோம்னா நிறைய செடி கொடிகள்லாம் இருக்கும், மரங்கள் இருக்கும். அந்த இடத்துல ஒரு இடத்துல மண்ணுல ஒரு பூ எல்லாம் போட்டு வச்சிருப்பா, எல்லாரும் அங்க நமஸ்காரம் பண்ணுவார்கள், பிரதட்சணமா வருவா. யாரும் அந்த மண்ணில் இறங்க மாட்டான், நடப்பதற்கு நடைபாதை போட்டு வச்சிருப்பா. அந்த மண்ணில தான் ஜெகநாதனுடைய பழைய மூர்த்திகளை புதைச்சிடுவா. ஜெகநாதன், சுபத்ரா, பலராமன், சுதர்சன சக்கரம், 4 மரமூர்த்திகளையும் அந்த இடத்துல புதைச்சிடுவான். எப்படி மனுஷாளுடைய சரீரத்துக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்றோமோ, சில பேர் புதைக்கிறது உண்டு, எரிக்கிறது உண்டு, இங்க மூர்த்திகளை புதைச்சிடுவான். இன்னைக்கு சன்னியாசிகளுடைய உடம்பெல்லாம் எரிக்க மாட்டான், புதைப்பா இல்லையா. அந்த மாதிரி இந்த ஜெகநாதன், பலராமன், சுபத்ரா, சுதர்சன சக்கர மூர்த்திகளை புதைச்சிடுவான். புதைச்சதுக்கு அப்புறம் புதுமூர்த்தி பண்ணுவாளா? இல்ல, புதுமூர்த்தி வந்து அது தயாரான பிறகு இந்த பழைய மூர்த்திகளை புதைச்சிடுவான். அந்த மாதிரி நிறைய பழைய மூர்த்திகளை மண்ணில் புதைச்சிடுவான். அப்புறம் என்ன ஆகும்? மண்ணில் அப்படியே மரம் அப்படியே மண்ணோட மண்ணா கலந்துடும் இல்லையா? அப்படிதான். சரி, இந்த புது மூர்த்திகள் அது எப்படி வரும்? ஏதோ ஒரு வேப்ப மரத்தை பிடிச்சு வெட்டி கடகடன் பண்ணிடுவாளா? புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, முதல் முதல்ல பண்ண ஜெகநாதன், பலராமன், சுபத்ரா, சுதர்சன சக்கர மூர்த்திகள் மட்டும் ஒரே மரத்துல பண்ணது. அதன் பிறகு பார்த்தோம்னா ஒவ்வொரு மரமா செலக்ட் பண்ணுவா. ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஜெகநாதனுக்கு பூஜை பண்ணக்கூடிய முக்கியமான மெயின் பூஜாரி, ஜெகநாதனுடைய மூர்த்திகளை பண்ணக்கூடிய அந்த மரமூர்த்திகளை பண்ணக்கூடிய சிற்பி, இந்த மாதிரி முக்கியமான பிரமுகர்கள்லாம் ஜெகநாதனிடத்துல உத்தரவு வாங்கிண்டு புரி கோவில் இருந்து கிளம்புவார்கள். இல்லை போலீஸ் கமிஷனர்லாம் கூட முக்கியமாக அதில் கூடவே போவார். அவர்கள் நேராக காக்கட்பூர் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போவார். காக்கட்பூர் மாமங்களா தேவி, ரொம்ப அழகு. இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டு இருக்கலாம், நல்ல பெரிய மூர்த்தி, துர்கா தேவி தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
இங்க சைவம், சாக்தம், வைஷ்ணவம், ஸ்காந்தம், கணபத்தியம், சௌரம் இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்ச சனாதன வைதிக ஹிந்து தர்மம். ஹிமாலயத்திலிருந்து ஹிந்து மகாசமுத்திரம் வரைக்கும் இடைப்பட்ட பிரதேசத்திற்கு பேர் ஹிந்துஸ்தானம். இப்படிதான் சொல்றா ஹிமாலயம் ஹி இந்து மகாசமுத்திரம் இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட பிரதேசம் ஹிந்துஸ்தானம். அந்த சிவ வழிபாடாக இருக்கட்டும், முருக வழிபாடாக இருக்கட்டும், தேவி வழிபாடாக இருக்கட்டும், கணபதி வழிபாடாக இருக்கட்டும், விஷ்ணு வழிபாடாக இருக்கட்டும், சூரிய வழிபாடாக இருக்கட்டும், இந்த ஆறுக்குள்ளே தான் எல்லாமே அடங்கிடும். அப்போ அந்த தேவி கோவிலில் போய் தேவி கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாள், அம்மா நீ தான் எங்களுக்கு இந்த மூர்த்திகளை பண்ணக்கூடிய மரங்கள் எங்கே இருக்குன்னு காட்டி கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவாள். அங்கேயே பக்கத்தில் ஒரு மடம் உண்டு, அந்த மடத்தில் வாழலாம் போய் தங்குவார்கள். அப்போ ராத்திரி சொப்பனத்தில் தேவி வந்து நீ இந்த வழியில் போய் அங்கே உனக்கு இந்த மரம் கிடைக்கும்னு அடையாளம் எல்லாம் காட்டி கொடுப்பா. இன்னி வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த தேவி காட்டி கொடுப்பா, ஒருவேளை அவள் காட்டி கொடுக்கலை அப்படின்னா அவளுக்கு விசேஷமாக ஒரு பூஜை பண்ணி, அம்மா நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சுடுமா, உன்னுடைய தயவுனாலே தான் நாங்கள் வந்து பகவானை அடைய முடியும், அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்திச்சுப்பான். எப்படி ருக்மிணி பிராட்டி பவானி கோவிலில் போய் பூஜை பண்ணி, அம்மா உன்னுடைய தயை எனக்கு வேணும் நான் கிருஷ்ணனை அடைவதற்கு அப்படின்னு கேட்குறான். ஸ்ரீமத் பாகவதத்திலேயே அந்த ஸ்லோகம் இருக்குது. அப்போ அழகாக தேவி காட்டி கொடுப்பா, அவா போவா. இல்லை ஜெகநாதனுடைய வேப்ப மரம் ஒன்று, அது பக்கத்தில் சிவன் கோவில் இருக்கணும், இல்லாட்டி சுடுகாடு இருக்கணும். அந்த மரம் கொஞ்சம் நல்லா டார்க் கலர், ஜெகநாதன் கருப்பு இல்லையா, அதனால் டார்க் கலராக இருக்கணும். அந்த மரத்தில் பார்த்தோம்னா அந்த முழி மாதிரி வரும் இல்லையா, அழகாக நம்ம கரும்பில் எல்லாம் சொல்லுவோம் முளை மாதிரி இப்படி இப்படி வரும் இல்லையா, அந்த மாதிரி மரத்தில் அங்கங்கே பார்த்தோம்னா இப்படி குண்டா அப்படி வீங்கின மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு டிசைன் வரும் இல்லையா மரத்தில், அது தானாகவே ஒரு சங்கம் சக்கரம் இந்த மாதிரி டிசைன் அதில் ஸ்வயம்புவாகவே உருவாகி இருக்கும். அந்த மரத்து மேலே எந்த பறவைகளும் கூடு கட்டியிருக்காது, கூடு கட்டியிருக்க கூடாது, ஏன்னா ஒன்றுத்தை அழித்து ஒன்று பண்ணக்கூடாதுன்றதுனால கூடு கட்டியிருக்க கூடாது. சில சந்தர்ப்பங்களில் கீழே எறும்பு புத்து இருக்கணும்னு இருக்கும், சில சந்தர்ப்பங்களில் அதில் கரெக்டாக போனால் பாம்பு படம் எடுத்து நிற்கும், உண்மையான பாம்பு. ஸோ இதெல்லாம் அடையாளம், போய் பார்த்தா கரெக்டாக அந்த மரம் அப்படியே இருக்கும், அந்த மரத்து மேலே கூடு இருக்காது. அக்கம் பக்கத்தில் இத்தனை தூரத்தில் ஒரு சிவன் கோவிலோ சுடுகாடோ நிச்சயமாக இருக்கு. சுடுகாடலையும் சுடலை ஆண்டின் சிவபெருமான் அலைஞ்சுட்டு இருப்பார். இன்றைக்கி நம்ம ஊரெல்லாம் மசான கொள்ளை மயான கொள்ளைன்னு சிவபெருமானுக்காக கொண்டாடுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இது ஜெகநாதனுடைய மரம். பலராமனுடைய மரம் கொஞ்சம் பெரிய டார்க்காக இருக்காது, கொஞ்சம் சாதாரணமாக இருக்கும், அதில் சில அடையாளங்கள் இருக்கணும்னு இருக்குது. அதே மாதிரி சுபத்ராவினுடைய மரம், அது கொஞ்சம் ஒரு மஞ்சள் வர்ணத்தோடு சேர்ந்த ஒரு அந்த மரம் அப்படி இருக்கும். எல்லாமே வேப்ப மரம் தான், அதுலேயே தாமரை அந்த மாதிரி அடையாளங்கள்லாம் இருக்கும். அந்த பலராமருடைய மரத்தை சிறந்த பாம்பு மாதிரியே டிசைன் இருக்கும் அப்படின்லாம் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் நப கலேபரா அப்படின்னு போட்டீங்கன்னா ரீல்ஸ் எல்லாம் நல்லாவே கிடைக்கும், பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி மரங்களை கண்டுபிடிச்சு அந்த மரத்துக்கு பூஜை பண்ணி அதன் பிறகு அந்த மரத்தை வெட்டி அதன் பிறகு கொண்டு வந்து புரிக்கு கொண்டு வந்துட்டு புரியில தான் இந்த அழகாக மூர்த்திகளை பண்ணுவார்கள். அப்படித்தான் இந்த புரி பலராமன் சுபத்ரா ஜெகநாதனுடைய மூர்த்திகள் நமக்கு கிடைக்கிறது. ஸோ ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு புரி ஜெகநாதனை பார்த்துருந்தேன்னா இப்போ அந்த மூர்த்தி மாறி போயிருக்கும். இப்படி 17 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தேன்னா இப்போ நாம் பார்த்த ஜெகநாதன் நம்ம புள்ள பார்ப்பான்னு கேரண்டி கிடையாது, நம்ம பசங்க பார்க்குற ஜெகநாதனை நாம் பார்ப்போம்னு கேரண்டி கிடையாது. ஆனால் அவரவர்கள் ஒரு ஜெகநாதனை பார்ப்போம் அனுபவிப்போம். மூர்த்தி தான் மாறும், இந்த காருண்யம் அந்த லீலை மாறவே மாறாது. சேட்டக்காரன் ஜெகநாதன். அப்போ பழைய மூர்த்தி பார்க்கவே முடியாதா? பார்க்கலாமே. எங்கே இருக்குது தெரியுமா, எப்படி இருக்குது தெரியுமா சொல்கிறேன். அது வரைக்கும் ஜெகநாதா சீக்கிரம் உன்னை வந்து பார்க்கணும், எனக்கும் அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்திச்சுக்கோங்க. நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சீக்கிரம் புரி போய் ஜெகநாதனை பார்க்கறதுக்கு ஜெகநாதன் அனுகிரகம் பண்ணட்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வருஷம் 2023 June 20 புரி ரத யாத்திரை. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நீங்கள் போய் பார்க்கணும். நல்ல கூட்டம் இருக்கும், ஆனால் அந்த கூட்டத்தை பார்க்கறதுக்காகவாவது கட்டாயம் போகணும். நீங்கள் கோவிலுக்குள்ளே ஏறெல்லாம் வேண்டாம், ஜெகநாதனே வெளில வந்துடுவான், தயாராகுங்க. ஜெகநாதன் உங்களோட ஆனந்தமாக விளையாடுறதுக்கும் பேசுறதுக்கும் லீல பண்ணுறதுக்கும் ரொம்ப வருஷமாக காத்துருக்கான். நீங்களும் தானே. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ ஜெகநாத பகவான் கி ஜெய். ஜெய் ஹிந்த். பாரத் மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.